ஹலோ வியூவர்ஸ், இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட ரெண்டு ஆச்சரியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முத்துப்பிடியாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவியல் ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் நம்பாத இந்த கணினி காலத்திலையும் மனுஷனோட அறிவுக்கு ஏற்றாத பல ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி ஆச்சரியங்கள் நிறைஞ்ச இந்த இடத்தோட பேர் தான் நிதிவன். இது உத்தரப்பிரதேஷில் கிருஷ்ணர் வளர்ந்த இடமான பிருந்தாவனில் தான் இருக்குது. நம்ம எல்லாருமே துளசி செடியை பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற துளசி எல்லாமே இப்படி பெரிய மரமாக நெளிஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். உலகத்திலேயே இந்த மாதிரி துளசி மரங்கள் இருக்கிற ஒரே இடம் இதுதான். இந்த மரங்கள் எல்லாமே சுமார் 5000 வருஷத்துக்கும் மேலே பழமையானதுன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணன் புல்லாங்குழலோட கோபியர்கள் எல்லாம் ஆடுவாங்கன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்த பற்றின ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் கிருஷ்ணர் கோபியர்களுக்காக இரவு நேரங்களில் இங்கே வர்றதா ஐதீகம். தினமும் இரவு இந்த இடத்துக்கு கிருஷ்ணர் வரதாகவும் அவர் கூட கோபியர்கள் நடனம் ஆடுறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த மரங்கள் தான் கோபியர்களாக உயிர் பெற்று வந்து அவர் கூட நடனம் ஆடுறாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு அடையாளமாக இங்கே வர பக்தர்கள் கூட சந்தோஷமாக சிரித்து ஆடி பாடிட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல கிருஷ்ணருக்குன்னு ஒரு தனி ரூம் கூட இருக்குது. தினமும் சாயங்காலம் இந்த கோவிலோட பூசாரிங்க கோவிலுக்குள்ள பிரசாதம், துணிமணின்னு கிருஷ்ணருக்கு பிடிச்ச நிறைய பொருட்களை வச்சுட்டு அங்கே இருக்கிற மக்களை எல்லாரும் அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு கோவிலை பூட்டிட்டு அவங்களும் வெளியே வந்துடுவாங்க. இங்கே இருக்கிற குரங்குங்க கூட சாயங்காலம் ஆனால் வெளியே போயிடும். சுற்றி இருக்கிற வீடுகளில் இருக்கிற மக்கள் அவங்களோட வீட்டு ஜன்னல்கள் எல்லாத்தையும் தினமும் ராத்திரி மூடி தான் வச்சுருப்பாங்க. மறுபடியும் காலையில் 5 மணிக்கு கோவிலில் பல பக்தர்கள் முன்னாடி திறந்து பார்த்தா பிரசாதம், பெத்தலை பார்க்குன்னு அங்கே இருக்கிற அர்ப்பணிகள் எல்லாமே சாப்பிடப்பட்டிருக்கும். துணி மற்றும் இதர பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இங்கே இருக்கிற துளசி மரங்கள்லேருந்து ஒரு இலையை கூட யாரும் பறிக்கக்கூடாதுன்னு, இந்த நடனத்தை பார்க்க மனிதர்கள் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுது. இங்கே வசிக்கிற மக்கள் பலருக்கும் இன்றைக்கும் தினமும் ராத்திரி சலங்கை சத்தம், பெண்கள் சிரிக்கிற சத்தம்னு கேட்குமா. ஆனால் இந்த இடத்தோட புனிதத்தை கருதி யாருமே இதை ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. இதையெல்லாம் மீறி இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ண ட்ரை பண்ணி உள்ளே போன பலரும் அவங்களோட கண் பார்வை மற்றும் புத்தி சுவாதீனத்தை இழந்திருக்காங்க. சில பேர் இறந்தே கூட போயிருக்காங்க. அப்படி இறந்து போனவங்களோட சமாதி கூட இந்த கோவிலுக்குள்ளேயே இருக்குது. இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போய் இங்கே சிசிடிவி ஸ்பை கேமரான்னு வச்சு கண்காணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் கேமரா சேதமடைஞ்சோ உடைஞ்சு போயோ இல்லை காணாமல் போனதோ தான் மிச்சம். பகல் நேரங்களில் இந்த இடத்தை ஆராய்ச்சி செஞ்ச சிலர் இந்த இடத்துல அன்பும் ஆனந்தமும் நிறைஞ்சு இருக்குன்னு, ஒரு விவரிக்க முடியாத பேரின்பம் இங்கே நிரம்பி வழியுதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க சொல்கிறது மட்டும் இல்லைங்க, எங்களாலேயும் இந்த இடத்துல இதை உணர முடிச்சுது. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சில நாள் இந்த துளசி மரங்கள் பச்சை பசேல்னு ஒளி வீசினது உண்டு. எந்த விதமான மின்சார இணைப்பும் இல்லாத இடத்துல எப்படி இவ்வளோ வெளிச்சம் வந்ததுன்னு யாருக்கும் புரிஞ்சதில்லை. இந்த ஆச்சரியம் 1000 வருஷமாக இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா. இது வரைக்கும் நான் இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான். கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணரோட பிறந்த நாள். கிருஷ்ணரோட பேரண்ட்ஸ், அதாவது பெத்தவங்களான தேவகி அண்ட் வசுதேவரை கம்சன் ஜெயிலில் போட்டாருன்னும், கிருஷ்ணர் அந்த சிறையில் தான் பிறந்தாருன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கும் அந்த இடம் பராமரிக்கப்பட்டிருக்கு, நம்மளால் அந்த இடத்த போய் பார்க்க முடியும்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதோ இதுதான் அந்த ஜெயில். இந்த இடம் உத்தரப்பிரதேஷில் மதுரா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல பிறந்த கிருஷ்ணரை வாசுதேவர் பிருந்தாவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டாரு. இது வரைக்கும் இந்த இடத்த போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பார்த்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணர் பற்றின ஒரு ஃபுல் சீரீஸ் வித் ரியல் ப்ரூஃப் நாங்கள் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மேக்ஸிமம் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். 10K வியூஸ் வந்த உடனே கிருஷ்ணர் மற்றும் அவர் சார்ந்த விஷயங்கள் பற்றி, இன்றைக்கும் ஆதாரமாக இருக்கிற இடங்களை பற்றின வீடியோ சீரீஸை நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.